கணேஷ் காந்தி, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 17th அக்டோபர். பார்க்க போகிறது வந்து 5 பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் தீபாவளி. ஸோ இந்த தீபாவளி 2023க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் மந்த் தான் நம்ம பண்ணணும். இப்போவே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் பிளானோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்கள் இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது, ஜஸ்ட் டார்கெட் மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? எப்போ டார்கெட் அப்படின்னா மினிமம் 6 மந்த்ஸ் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் தீபாவளி டைம் டியூரேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற ஷேர் வந்து பாம்பே டையிங். பாம்பே டையிங் ரைட், ஒன் டே ஷார்ட்டேஜ் எல்லாம். ஸோ பாம்பே டையிங் நமக்கு இப்போ 160 ஹிட் பண்ணியிருக்காங்க. இவங்க மூவ் ஆவாங்க ஆல்மோஸ்ட் தீபாவளிக்கு முன்னாடியே இவங்க ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் எப்படியோ ஒரு 200 ருபீஸ் நியூ ஹை நோக்கி ட்ராவல் பண்ணுவாங்க. இங்கே லெவல்ஸை இந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ட்ராவரிங்னாலும் ஆகலாம். உங்கள் ஸ்டாப் லாஸை 143 அந்த ரேஞ்ச் வச்சுக்கிட்டு ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்க, லாங் டேர்ம்னால் அப்படியே வச்சிருக்கலாம், ஆவரேஜ் பண்ணலாம். ஏன்னா இங்கே 2-3 பிரேக் இருக்குது. இந்த ஸ்பாட் ஒரு பிரேக் இருக்குது, 126 ஒரு பிரேக் இருக்குது, 106 ஒரு பிரேக் இருக்குது. ஸோ இந்த 2 பிரேக்கு ஆகாமல் இருப்பாங்க. இருந்தாலும் சேஃப்டிக்கு நம்ம அதுக்கும் தயாராக இருக்கலாம். இப்போதைக்கு அவங்களோட நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 அப்படிங்கிற ரேஷியோ தான் வரும். 140க்கு கீழே வராது. டார்கெட்டு 200+ வச்சுக்கோங்க. தீபாவளிக்குள்ளே மூவ் ஆகிடும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கே நான் நியூஸ் வந்திருந்தது ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு அப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, அதுவே இன்றைக்கி அநேமாக இன்றைக்கி ஈவினிங் பார்ப்போம். 157 ஆகுது இன்றைக்கி, இல்லை நாளைக்கே ஓரளவுக்கு நிஃப்டி மூவ் ஆக சொல்ல ஓரளவுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பாம்பே டையிங்கை மேஜராக எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து டெக்ஸ்டைல் கம்பெனி. மற்ற பாசிட்டிவ் நியூஸ் உங்களுக்கு தியேட்டர் பார்த்துடலாம். ஸோ ஹை ரேங்க்ல இருக்காங்க, 52% ஃபார்வர்ட் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. 5 பாசிட்டிவ் நியூஸ், 7 நெகட்டிவ் நியூஸ். என்னது அது? ஹை இன்ட்ரெஸ்ட் கம்பேர் டு ஏர்னிங்ஸு, டிக்ளைன் குவார்ட்டர் நெட் ப்ராஃபிட் ஃபாலோயிங், ஓகே. டிக்ளைன் நெட் கேஷ், புக் வேல்யூ பெர் ஷேர் டீட்டெயில் லாஸ்ட் 2 இயர்ஸ், ஓகே ஓகே ஓகே. ஸோ வீக்னஸ் தான் இவங்க இங்கே ஸ்ட்ரென்த் ஆக்கியிருக்காங்க. ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தாராளமாக மூமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஈஸியாகவே பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஸ்டாப் லாஸும் சின்னது தான். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற அளவுக்கு பாசிபிலிட்டிஸ், பேனிக் ஆகிற வேண்டிய அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து உத்காஷ் ஸ்மால் ஃபினான்ஸ். ஆக்சுவலாக இந்த கம்பெனியை நான் ஃபண்டமெண்டலாக பார்க்கல, நான் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்க அந்த உஜீவன்லாம் இருக்காங்கல்ல, அந்த டைப்பு. சமீபத்தில் தான் மார்க்கெட்டில் வந்தவங்க, அதனால் இவங்க ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. இப்போதைக்கு கேப் அப் ஓப்பனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் கேப் அப் ஓப்பனிங்லேருந்து 56லேருந்து அதிகபட்சம் 61 அப்படிங்கிற ரேஞ்ச் வரையே வந்துட்டு கீழே இறங்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, எங்கே வேணுன்னாலும் வாங்கலாம். 48-44 கூட வாங்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30-28 அந்த ரேஞ்ச் வரும். பெட்டர் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் அவ்வளோ கீழே போக மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு வேர்ல்டு வைடு எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் இதெல்லாம் வர சொல்ல, இன்னும் நெக்ஸ்ட் இயர் இல்லைங்களா, இன்னும் ஒரு வருஷம் கேப்புக்குள்ளே எப்படி மாறும்னு தெரியாதுல்ல. அதனால் சேஃப்டிக்கு ஸ்டாப் லாஸை நீங்கள் 32 வச்சுக்கோங்க. இவங்க ஓகே, சடன் ஃபால் இவங்க வருவாங்க. ஆனால் கொஞ்சம் ஏற்றங்கள் கொஞ்சம் வேகமாக இருக்குது, இவங்க கிட்ட மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப் அண்ட் டவுனு. அதனால் இதை நான் ப்ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதோட ஜென்ரல் வியூவும் பார்த்துருங்க கேட்டா, நானும் பார்த்துறேன். காஷ் ஸ்மால் ஃபினான்ஸு, பேடிஎம் கூட ஆக்சுவலாக வாங்கலாம். நான் இப்போதைக்கு அதை ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணலை. வேணும்னா அது வாங்கிக்கலாம். இன்னும் அவங்க ஐபிஓ ப்ரைஸ்க்கு கிட்டே வரல. இப்போ தான் 500 ரூபாயிலேருந்து 900 ரூபா வந்திருக்காங்க. ஸோ கோட்டை டேர்ன் ஓவர் நல்லா கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. ப்ராஃபிட்டில் தான் கட்டுறாங்க, பண்ணலாம். இப்போதைக்கு கம்பெனி நல்லா தான் போயிட்டுருக்கு, உத்காஷம் பண்ணலாம் நீங்கள். ஓகே, பாம்பே டையிங்கு டெக்ஸ்டைல் கம்பெனியில் எடுத்திருக்கோம், பேங்கிங் செக்டர் எடுத்திருக்கோம், அப்புறம் குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசேஷரு. ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி. ஸோ இவங்களை நம்ம இங்கே 311 கிராஸ் பண்ணாலும் நீங்கள் என்ட்ராகலாம், இல்லை இப்போவே என்ட்ராகலாம். இவங்க ஸ்டாப் லாஸு 200. ஓகேங்களா? 200லாம் வராது.
நான் அதிகபட்சன்ற மாதிரி கீழே வச்சுருக்கேன். இவங்களை நீங்கள் 300 கிராஸ் பண்ணி வாங்கினீங்க, 312 கிராஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 327 வரும். அப்போ ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே 286ல வைங்க, அதுக்கு அடுத்த டார்கெட் 355, அதுக்கு அடுத்த டார்கெட் 380, இப்படியே பிரேக் கொடுத்து பிரேக் கொடுத்து மேலே போவாங்க. அதனால் இவங்க இதை பேனிக் ஆக வேண்டியதில்லை. ஸோ நல்ல கம்பெனி தான், இதுவும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லெவல்ஸும் நல்லா கிளியராகவே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது கிளியரன்ஸு. ஓகே, ஆல்மோஸ்ட் லெவல்ஸ் கிளியராக தான் இருக்கு, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகே ஃபைன். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க, 248 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. பை இப்போவே கூட நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா 310 கிராஸ் பண்ண பிறகு, இல்லை 312 கிராஸ் பண்ண பிறகு பை பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 249 வரும். இல்லைன்னா இப்போவே 288 வாங்கலாம், உங்கள் ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் 2 வரும். ஓகேங்களா, பண்ணல வச்சுருங்க. இதையும் நீங்கள் லாங் டேர்ம் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது ரத்னா வீர் ப்ரெசிஷன் இன்ஜினியரிங் லிமிடெட். இதை நான் கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இவங்க ஐபிஓவில் லான்ச் பண்ணாங்கன்னா அப்போது ஃபாலோ அப் அனலைஸ் மட்டும்தான் பண்ணேன், அதுக்கப்புறம் கை பெருசாக வைக்கலை. நல்ல கம்பெனி, இதை நான் டபுள் மணி ப்ராஃபிட்டுக்கு எதிர்பார்க்குறேன் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இதை ஹோல்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது பிவிஆர். பிவிஆரை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள் இப்போதைக்கு எந்த மூமெண்ட்ஸும் பெருசாக கொடுக்கல. ஓகே, இப்போ அவங்க பிரேக் பண்ணுவாங்க, இந்த 52 வீக் ஹையை பிரேக் பண்ணணும், இந்த 1850 இடத்த பிரேக் பண்ணுவாங்க. ஸோ 52 வீக் ஹைங்கிறது 1760, ஐ மீன் நியூ பிரேக் அவுட்டு வந்து 1850. சரிங்களா, இதை பிரேக் பண்ணுவாங்க. பிரேக் பண்ணி 2400 அவங்க டார்கெட் வச்சுருப்பாங்க. இந்த தீபாவளிக்கு அவங்க மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த அமேசான் ப்ரைமு ஹாட் ஸ்டார்லாம் வந்துட்டதுனால இவங்க தங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சைட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம மொத்தம் 5 செக்டர்ஸ் எடுத்திருக்கோம். பாம்பே டையிங் டெஸ்டைஸ் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் பெட்ரோ கெமிக்கல்ஸில் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் ப்ரெசிஷன் ஸ்டீல் கம்பெனிஸில் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் செக்டர்ஸில் எடுத்திருக்கோம். மொத்தம் 5 செக்டர்ஸ் நம்ம தீபாவளி ஸ்டாக்ஸுக்காக எடுத்திருக்கோம். இப்போ சாரி, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.